இந்த வீடியோல இப்ப நம்ம பாக்குறது குரூப் டூல கேட்ட ஒரிஜினல் க்வெஸ்சன். இந்த க்வெஸ்சனை எப்படி நம்ம ஈஸியா சால்வ் பண்றதுன்னு பார்ப்போம். பாத்தீங்கன்னா குரூப் டூல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டயக்ராம்ஸ் கொடுத்துட்டு அந்த டயக்ராம்ஸ்ல ஒரு க்வெஸ்சன் மார்க் கேக்குறாங்க. இந்த இடத்துல என்ன நம்பர் வரும், என்ன வேல்யூ வரும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதே மாதிரிதான் பாருங்க இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த கேள்விகள் இதுலயும் பாத்தீங்கன்னா டயக்ராம் கொடுத்துட்டு இங்க கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது இந்த ரெண்டு க்வெஸ்சன்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு க்வெஸ்சன்ஸும் நம்ம எப்படி ஈஸியா சால்வ் பண்றதுன்னு பார்க்க போறோம். முதல் விஷயம் என்னன்னா, நீங்க டிஎன்பிசியில குரூப் டூல இது கேட்ட கேள்வின்னு நான் சொல்றேன். இந்த கேள்வியை கேட்டிருக்காங்கன்னு சொல்றேன். இப்ப இதை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சில சின்ன பேசிக்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்க என்னன்னா, எனக்கு இங்க பாருங்க கேள்வி குறி கொடுத்துருக்காங்க. இங்க ரெண்டு பாக்ஸ் இருக்கு, இந்த ரெண்டு பாக்ஸ்ல நம்பர்ஸ் இருக்கு, அப்புறம் இங்க ஒரு கேள்வி குறி இருக்கு. இந்த ரெண்டு பாக்ஸ்ல இருக்க நம்பரையும் அவங்க ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்றாங்க. அதாவது இந்த ரெண்டு நம்பரை வச்சு ஏதோ கால்குலேஷன் போடுறாங்க. அந்த கால்குலேஷன் போட்ட பிறகு கிடைக்கிற ஆன்சர் தான் இந்த பாக்ஸ்ல எனக்கு வராது. சரிங்களா, எப்படி எல்லாம் கால்குலேஷன் போடலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒன்னு ஆட் பண்ணலாம், ரெண்டு நம்பரை ஆட் பண்ணலாம். அதாவது இந்த ரெண்டு நம்பரை ஏதோ பண்ணிருக்காங்க. அந்த ரெண்டு நம்பரை வச்சு ஏதோ கால்குலேஷன் போட்டு அந்த ஆன்சர் தான் இங்க நடுவில் வருது. சரிங்களா, என்னென்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்னு ஆட் பண்ணலாம், இன்னொன்னு மைனஸ் பண்ணலாம், இன்னொன்னு மல்டிப்ளை பண்ணலாம், இன்னொன்னு டிவைட் பண்ணலாம், அதாவது வகுக்கலாம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்கொயர். ஸ்கொயரை வந்து இதோட ஸ்கொயர் இதோட ஸ்கொயரை ஆட் பண்ணலாம், அல்லது இதோட ஸ்கொயர் இதோட ஸ்கொயரை டிஃபரன்ஸ் எடுக்கலாம். சரிங்களா, அதுக்கப்புறம் கியூப், இந்த நம்பரோட கியூப் இந்த நம்பரோட கியூபை ஆட் பண்ணலாம், அல்லது இந்த ரெண்டு நம்பரோட கியூப்ஸை சப்ட்ராக்ட் பண்ணலாம், அதாவது டிஃபரன்ஸ் எடுக்கலாம். சிம்பிளா சொல்றதா இருந்தா எனக்கு இந்த மாதிரி கேள்விகள்லாம் பாத்தீங்கன்னா எதன் அடிப்படையில் இருக்குன்னு பார்த்தா, அங்க கொடுத்துருக்க நம்பர்ஸ்ல ஒன்னு ஆட் பண்ணி கேள்விக்குறியில வர வேண்டிய ஆன்சர் இருக்கும், அல்லது சப்ட்ராக்ட் பண்ணி இருக்கும், அல்லது மல்டிப்ளை பண்ணி, அல்லது டிவைட் பண்ணி, அல்லது ஸ்கொயர். ஸ்கொயரை ரெண்டு விதமா கேட்கலாம். ஒன்னு ஸ்கொயர் பாத்தீங்கன்னா எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இங்க இருக்க ஸ்கொயர் இந்த போரோட ஸ்கொயர் ஃபைவோட ஸ்கொயர் அப்படியே எடுத்து ஆட் பண்ணி ஆன்சர் வர மாதிரி, அல்லது இந்த போர் ஸ்கொயர் ஃபைவ் ஸ்கொயரோட டிஃபரன்ஸா இங்க ஆன்சரா வர மாதிரி கேள்வி கேட்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கியூப். கியூப் பாத்தீங்கன்னா அதுவும் அதே மாதிரி தான், இங்க போர் கியூப் ஃபைவ் கியூப் அதோட மதிப்பெண்களை ஆட் பண்ணா வர்றது இங்க ஆன்சரா இருக்கும், அல்லது போர் கியூப் ஃபைவ் கியூப் இதுக்கான டிஃபரன்ஸ இங்க ஆன்சரா கொண்டு வர மாதிரி கேள்விகள் கேட்பாங்க. இதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ், அதே மாதிரி நம்பரோட ஒன்னு ஆட் பண்ணிருப்பாங்க, அல்லது ஒன்னு சப்ட்ராக்ட் பண்ணிருப்பாங்க, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனா பேசிக்கா பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள்ல ஏதோ ஒண்ணு வச்சுதான் இந்த சம்ம கேள்வியா கேட்டிருப்பாங்க. சோ இந்த விஷயங்களை நாம யூஸ் பண்ணா நாம ஈஸியா சம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்ப பாப்போம் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா, அதாவது இந்த சம்ம பாத்தீங்கன்னா இப்போ இந்த விஷயங்களை எப்படி நம்ம வச்சு யூஸ் பண்றது சால்வ் பண்றதுன்னு பார்ப்போம். பாருங்க எனக்கு இப்ப இங்க இருக்கு, இதுல ஆட் பண்றத பத்தி சொன்னேன். அப்ப 1+2 என்ன வரும், 3 தான் வரும். எனக்கு கேள்வி பாருங்க, எனக்கு இந்த மேல இருக்க பாக்ஸ் தான் கேள்வி. அப்போ இந்த ரெண்டு கீழே இருக்க பாக்ஸ வச்சு மேல இருக்க பதில் எப்படி வந்திருக்குன்னா நான் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது 1+2 3 வருது ஆட் பண்ணா. அப்போ எனக்கு வந்து 5 வந்து மேல இருக்கு, அப்போ இது கிடையாது, அப்ப ஆட் பண்ணல. சரி, அப்புறம் வேற என்ன, சப்ட்ராக்ட் அதாவது மைனஸ். 1-2 வரும் கரெக்டா. அப்போ இதுக்கான டிஃபரன்ஸ் என்ன, 1 வரும். ஆனா மேல அந்த நம்பரா இருக்கு இல்ல, அப்ப மைனஸும் பண்ணல. சரி, மல்டிப்ளை பண்ணிருக்காங்களா, 1 × 2 என்ன வரும், 2 தான் வரும். ஆனா மேல என்ன இருக்கு, 5, அப்ப அதுவும் பண்ணல. சரி, டிவைட் பண்ணிருக்காங்களா, 1/2 பண்ணா அல்லது 2/1 பண்ணா, எது பண்ணாலும் எனக்கு 5 வராது கரெக்டா. அப்போ டிவைடும் பண்ணல. அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. அப்போ பாருங்க, ஒன்னு ஸ்கொயரா இருக்கலாம் அல்லது கியூபா இருக்கலாம் அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். சரி, 1² என்ன வரும், 1 தான் வரும். 2² என்ன வரும், 4 தான் கிடைக்கும். அப்போ 1² 1, 2² 4, 1² 2² ஆட் பண்ணா எனக்கு கிடைக்கிறது 5 தானே வருது. ஏன்னா 1² 1, 2² 4. அப்போ 4+1 என்ன வருது, 5 வருது. அப்ப எனக்கு இங்க 5 இருக்கா. சரி, அப்ப எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. அப்ப இந்த நம்பருக்கும் அதே மாதிரி வருதா நான் செக் பண்றேன். பாருங்க, 2² 2² என்ன வரும், 4. 3² என்ன வரும், 9. இந்த 4யும் 9யும் ஆட் பண்றீங்க, 4+9 என்ன வரும், 13. மேல இருக்கா 13, 13 நம்பர் மேல இருக்கா. அப்ப 2² + 3² ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது, 13, அதாவது 13 இருக்கா மேல. அப்பனா இதோட பேட்டர்ன் தெரிஞ்சு போச்சு, அப்ப ஆன்சர் பண்ணிடலாமா. அப்ப பாருங்க, இங்கேயும் நீங்க டெஸ்ட் பண்ணிக்கீங்க.
பாருங்க 3 ஸ்கொயர்னா 9 வரும், 4 ஸ்கொயர்னா 16 வரும். அதாவது 3 ஸ்கொயர்னா 9 அப்புறம் 4 ஸ்கொயர்னா 16, ரெண்டுமே ஆட் பண்றோம். 9 பிளஸ் 16 எனக்கு ஆட் பண்ணா என்ன கிடைக்குது, 25 கிடைக்குது. கரெக்டா இல்லையா? கரெக்ட். சரி இப்ப பாருங்க அடுத்தது நான் வரேன். இங்க எனக்கு 4 இருக்கு 5 இருக்கு, கரெக்டா? 4 இருக்கு, என்ன இருக்கு, 4 இருக்கு 5 இருக்கு. அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா இங்க மேல கேள்வி பிரி என்ன வரணும், 4 ஸ்கொயர் வரணும், அப்புறம் 5 ஸ்கொயர் வரணும். 4 ஸ்கொயர்ல என்ன வரும் உங்களுக்கு, 16 கிடைக்கும். 5 ஸ்கொயர்ல என்ன வரும் உங்களுக்கு, 25 கிடைக்கும். அப்ப இந்த ரெண்டு நம்பரை நம்ம ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 16 25 ஆட் பண்ணா என்ன கிடைக்கும், 41 கிடைக்கும். அப்ப பாருங்க இங்க இருக்க ஆப்ஷன்ல எது 41, இந்த ஆப்ஷன் 41. அப்ப அதுதான் ஆன்சர். முடிஞ்சு போச்சா இல்லையா? அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. சொல்றது புரியுதுங்களா? சரி இப்ப நான் கால்குலேஷன் பாத்தீங்கன்னா சில டைம் நீங்க லாஜிக்கலா கூட யோசிச்சோம் ஆன்சர் பண்ணலாம். பாருங்களேன் இங்க 1 2, அதாவது ஃபர்ஸ்ட் திங் இப்ப நான் சொன்ன பிரகாரம் கடைசியில 4 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர் ஆட் பண்ணா அந்த நம்பர் தான் எனக்கு இங்க கேள்வியில வர வேண்டியதா இருக்கு, அதாவது கேள்விக்குரிய வர வேண்டியதா இருக்கு. அப்படி பார்க்கும்போது 16 பிளஸ் 25 எனக்கு 41 கிடைச்சது, ஆன்சர் வந்துருச்சு. இப்ப லாஜிக்கலா எனக்கு ஐடியானே கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் ஒரு சின்ன ஐடியா சொல்ல விரும்புறேன். பாருங்க இந்த 1 2 இருக்கு, இங்க கீழே வந்து 2 3 இருக்கு, கீழே வந்து 3 4 இருக்கு. பாருங்க 3 4க்கு எனக்கு 25 வருதா, அப்போ 4 5க்கு அந்த 25 விட அதிகமா வரும், அவ்வளவுதானே? ஆனா இங்க இருக்க எல்லா ஆப்ஷனும் எனக்கு அந்த மாதிரியே கொடுத்துருக்காங்க. அப்ப நான் என்ன பண்ணும், எனி கேஸ் நான் சொன்ன இந்த விஷயங்களை யூஸ் பண்ணி நம்மளால போட முடியுதா, தாராளமா போட முடியுது. புரியுதுங்களா? அப்ப நான் தாராளமா இந்த இடத்துல ஒன்னு ட்ரை பண்ணிட்டு வரும்போது எனக்கு ஸ்கொயர்ல இதுக்கான ஆன்சர் கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. இப்போ இந்த சம பார்ப்போம் சரிங்களா? கவனிங்க, அவங்க வந்து ஆல்வேஸ் என்ன பண்ண போறாங்க, ஒன்னு அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிபிளிகேஷன் டிவிஷன் ஸ்கொயர் அல்லது கியூப், இதை வச்சுதான் இந்த கேள்விகள் எல்லாம் கேட்கறாங்க. அப்ப இதுல ஏதோ ஒண்ணு இருக்கா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பா ஆன்சர் கிடைச்சிட போகுது. அதனால இந்த டயக்ராம பார்த்தோம்னா பயப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. சரி இப்ப இந்த கேள்வியை பார்ப்போம். பாருங்க இங்க நடுவுல 26 வருது, இங்க 42 வருது, இங்க 44 வருது. சரி அது பிரச்சனை இல்லை, எனக்கு இங்க சைட்ல இருக்க கேள்வி தான் கேட்டுக்காங்க. சைட்ல அதாவது கேள்விக்குறி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இங்க என்ன இருக்கு, இங்க என்ன வேல்யூ வரும், அதான் கேள்வி கேட்கறாங்க. இப்போ இந்த மாதிரி இடங்கள்ல நீங்க என்ன பண்ணணும் பாருங்க, ஆப்போசிட்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஆப்போசிட் நம்பர்ஸ்ல என்ன செஞ்சிருக்காங்க, சரி ஆப்போசிட் நம்பர்ஸ்ல என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. இப்ப ஆப்போசிட் நம்பர்ஸ் வரும்போது எனக்கு இந்த 5 4 இருக்கு, அப்புறம் இந்த 3 2 இருக்கு, கரெக்டா? இப்ப என்ன பண்ணுங்க, இந்த ஆட் பண்ணிருக்காங்களா மல்டிப்ளை பண்ணிருக்காங்களா அது ஒன்னொன்னா ட்ரை பண்ணி பாருங்க, சரியா? இப்ப 2 3 மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், 6 கிடைக்கும். 5 4 மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும், 20 கிடைக்கும். அப்போ இந்த சைட்ல மல்டிப்ளை பண்ணா எனக்கு 6, இந்த சைட்ல மல்டிப்ளை பண்ணா எனக்கு 20, கரெக்டா? அப்ப 20 + 6 என்ன வருது, நடுவில் இருக்க நம்பர் வந்துருதா இல்லையா, வந்துருது. அப்ப பாருங்க நான் இங்க சொன்ன இதுல மல்டிபிளிகேஷன் வந்துச்சா இல்லையா, ஆன்சர் வந்துருச்சு. பாருங்க இந்த 3 இந்த 2 அதாவது கிராஸ் மல்டிப்ளை பண்றேன், இந்த 3 இந்த 2 மல்டிப்ளை பண்ணா 6, இந்த 5 இந்த 4 மல்டிப்ளை பண்ணா 20. அப்ப 20 இந்த சைடுல, இந்த சைடுல 6, 6 + 20 அதாவது 6 20, ஆட் பண்றீங்க, ஆட் பண்ணா 26 கிடைக்குதா இல்லையா, 26 கிடைக்குது. சரி இப்ப அடுத்தது இங்க பாருங்க, அப்பனா கிராஸ் ஆஃப் பண்ண ஆன்சர் கிடைக்குதா இல்லையா, கண்டிப்பா கிடைக்குது. அதுதான் சொல்றேன். சோ பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்கிறதுல ஏதோ ஒரு விஷயத்தை வச்சுதான் எப்பவுமே உங்களுக்கு கேள்விகள் இருக்கும், சரிங்களா? சோ இந்த பேஸ்மெண்ட் தான் இருக்கும். சரி இப்போ இத பாருங்க, 2 × 5 என்ன வரும், 10 வந்துடும். 4 × 8 என்ன வரும், 32 வந்துடும். அப்போ இந்த சைட்ல 32, இந்த சைட்ல 10, அதாவது மல்டிப்ளை பண்றதுனால, சரிங்களா, பெருக்கல் பண்றதுனால. அப்ப 4 × 8 32 2 × 5 10, கரெக்டா? அப்ப ஆட் பண்றோம் அதுக்கப்புறமா, கரெக்டா? ஏன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்றோம், அதுக்கப்புறம் ஆட் பண்றோம். ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது, 42 கிடைக்குது, கரெக்டா இல்லையா? 4 × 8 32 வருது, அப்புறம் 2 × 5 10 கிடைக்குது. இந்த 10 32 அதாவது 32 10 ஆட் பண்ணா எனக்கு 42 கிடைக்குது. அப்ப அதே மாதிரி நீங்க வரணும் எனக்கு பாருங்க. அப்ப இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணணும், இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா எனக்கு 44 கிடைக்கும், அவ்வளவுதானே, கரெக்ட்டுங்களா? அப்ப எப்படி போடலாம் பாருங்க, 1 × 8 8 வந்துச்சுப்பா. இந்த 3 × something 3 × x போட எனக்கு என்ன வரும், 44 வரும், அவ்வளவுதானே? அப்போ 1 × 8 = 8 அதுல அப்ப நீங்க 44 8 சப்ட்ராக்ட் பண்ணுங்க, 44 8 சப்ட்ராக்ட் அதாவது 44 8 கழிங்க. இப்படி கழிக்கும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், 36 கிடைக்கும், கரெக்டா இல்லையா? 36 கிடைக்கும். அந்த 36 அப்படின்ற எண் எப்படி கிடைக்குதுன்னா, 3 இன்னொரு நம்பரை மல்டிப்ளை பண்ணும் போது எனக்கு என்ன கிடைக்குது, 36 கிடைக்குது. அப்ப எந்த எந்த நம்பரை வச்சு மல்டிப்ளை பண்ணா 36 கிடைக்கும் பாக்குறோம். இப்ப 12 நம்பரை 3 மல்டிப்ளை பண்ணும் போது எனக்கு 36 கிடைக்குது. அப்போ இங்க இருக்கிற ஆப்ஷன்ல இந்த கேள்விக்குரியல எது வர முடியும் அப்படின்னு நான் பார்க்கும்போது எனக்கு 12 தான் ஆன்சர் சாய்ஸா வர முடியும்ன்றது தெரியுது. புரியுதுங்களா? சோ அப்ப பாத்தீங்கன்னா இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் 12 ஆன்சர் பார்த்த உடனே சொல்ல முடியுது, இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் 41 ஆன்சர்ன்னு சொல்ல முடியுது.
பேசிக்கா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேள்விகள் எந்த கேள்விகள் நமக்கு டிஎன்பிஎஸ்சில கேட்டாலும் இது ஆக்சுவலா குரூப் டூல கேட்டா ஒரிஜினல் க்வெஸ்சன். இந்த கேள்விக்கு பாத்தீங்கன்னா 1 ப்ளஸ் மைனஸ் மல்டிபிளிகேஷன் டிவிஷன்